Hi friends, இன்னைக்கு நம்மூர் மளிகை சேனல்ல நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அந்த கமெண்ட்க்கு தான் நம்ம ரிப்ளை பண்ண போறோம் நிறைய பேர் நிறைய மாதிரி வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த வீடியோல வந்து நான் பதில் சொல்லலாம்னு இருக்கேன் வாங்க friends பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தளபதி நூர் அப்படிங்கறவங்க வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க கடைக்கு ஷோகேஸ் அவசியம் தானா அப்படினு கடைக்கு ஷோகேஸ் அவசியம் தானானா கண்டிப்பா வந்து ஒரு மளிகை கடை நடத்துறதுக்கு ஷோகேஸ் அவசியம் ஷோகேஸ் மட்டும் இல்ல ராக் ஃபிரிட்ஜ் அந்த ஷோகேஸ் இந்த மூணுமே வந்து ரொம்ப அவசியம் இது இல்லாமலும் நார்மலா வச்சு நம்ம ஒரு வீட்லயோ அல்லது ஒரு சின்ன பொட்டி கடையோ வச்சு நடத்தலாம் ஆனா இந்த ஷோகேஸ் ராக்லாம் இருந்தா நமக்கு வந்து வியாபாரம் வந்து அதிகமா இருக்கும் ஷோகேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொருள் அடுக்கிறதுக்கு வந்து பார்வையா இருக்கும் வரக்கூடிய வாடிக்கையாளர் வந்து பொருளை வந்து பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம வந்து அது மேல பொருள் அடிக்கலாம் ஆக மொத்தம் ஷோகேஸ் இருந்தா வியாபாரம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் பொருட்களை பார்வையா நம்மளால காமிக்க முடியும் அதனால ஷோகேஸ் கண்டிப்பா ஒரு அவசியம் தான் அடுத்து வந்து அடுத்து வந்து தர்வின் ராஜ் அப்படிங்கறவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஒரு மூட்டையில் எவ்வளவு கிலோ இருக்கும் வெங்காயம் தக்காளி மற்றும் இதர காய்கறிகள் அப்படினு நீங்க வந்து கேட்டிருக்கீங்க ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வெங்காய மூட்டையை பொறுத்த வரைக்கும் 50 கிலோல இருந்து 54 கிலோ 56 கிலோ இந்த மாதிரி வரும் தக்காளி வந்து 14 கிலோ அதாவது 15 கிலோ பெட்டி வரும் அதுல 1 கிலோ வந்து பெட்டியினுடைய மைனஸ் வரும் 14 கிலோ வரும் நமக்கு அதல டேமேஜ்லாம் போனா ஒரு 13 கிலோ 12 கிலோ தான் வந்து நாம வந்து கணக்கு பண்ணனும் பெட்டி எவ்வளவு ரேட்டோ அத வந்து நம்ம ஒரு 13 கிலோல இருந்து 12 கிலோ வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியதுதான் அடுத்து காதர் ஹுசைன் அவங்க வந்து ஹலோ bro நான் மெயின் ரோட்ல கடை எடுத்துர்க்கேன் எனக்கு ஹோட்டல் வைக்க ஆசை மளிகை கடை வைக்க ஆசை இருக்கு होटल वो आसिया मलिक कड़ वो आसिया बट ये ना चूस पड़े अब कष्ट ब्रो नहीं व्यापार पड़नों अभी वो चूस पड़नों बट मलिक कड़े पर सी होटल सर एल्लिए वे अधिक उधिमा कंपा से आगण मलिक कड़े नम का वो नाल मणिले अंजुम एंको नईट वो एपड़ी पत्र पद होटल अद ஒரு சில ஹோட்டல்ல வந்து மளிகை கடையோட வேலை அதிகமாகவும் இருக்கும் பட் நீங்க தான் சாய்ஸ் பண்ணிக்கணும் எந்த மாதிரி வந்து நம்ம கடை வைக்கணும் அப்படினு அடுத்து வந்து கோபி கோபி அப்படிங்கற வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க அண்ணா என் மளிகை கடையில் வியாபாரம் மிகவும் நல்லா உள்ளது அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்புறம் வந்து மசாலா பொருட்களில் விலை சொல்லுங்க அப்படினு கேட்டிருக்காங்க வியாபாரம் நல்லா இருக்குனா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் வியாபாரம் நல்லா இருந்தா என்ன மாதிரி வந்து வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கு अब ना वीडियो नहीं पाजी अब मसाला विले ना ऐसे रे वीडियो नम्बर होलसेल प्रईस अभी वो ना अनि वीडियो पटर नहीं पाजी अब तलपति नूर मरबड़ी केल कटर मलई नाटी वो कटेपोम अब மாவு பருப்பு வகைகள் இது வந்து கெட்டு போகாம இருக்கணும் என்ன செய்யணும் அப்படினு கேட்டிருக்காங்க வெள்ளத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம நார்மலா வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம் இல்ல நீங்க மூட்டை எடுத்தா ஒரு பெரிய டின் அதாவது பெருசா வந்து நம்ம சில்வர்லயோ அதெல்லாம் டின் இருக்கும் நம்ம அந்த மாதிரி இத வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சா பூச்சி பிடிக்காம இருக்கும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் நமக்கு தேவைக்கு தக்கனத நாம வாங்கணும் நம்ம கடையில எவ்வளவு சேல்ஸ் ஆகும் அப்படிங்கறது தெரியும் ஒரு வெள்ளத்தை பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் धारा नम्बर वांगी विकल नम कड़े पदनेंज नम्बर व्यापारम पड़े नम्बर नम्बर एव्वो वेल ओड़ नम कड़े एव्वो वेल सेल्स अभी नमला कैपिटी अद्कारी नाम पड़ी वे वांगी सेल्स पड़ी नम व पर एक्स्ट्रा वांगी नम स्टाक वा अब वो कटेपोक वाई नम्बर इतमी कम वो தேவைக்கு தக்கன வாங்கி வியாபாரம் பண்ணிக்கலாம் அடுத்து பருப்பு மாவு வகைகள் கேட்டிருந்தாங்க பருப்பு சரி மாவு வகைகளும் சரி ஸ்டாக் வைக்காம நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணா
பொருளும் கெட்டு போகாது, நம்மளுக்கு நஷ்டம் இல்லாம நம்மளால வியாபாரம் பண்ண முடியும். அடுத்து வந்து விஜயகுமார் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மளிகை கடை ஆரம்பிக்க உள்ளேன், நீங்கள் சொன்ன 50,000 முதலீட்டில் பொருட்கள் எங்கு குறைவாக வாங்கலாம் சொல்லுங்கள் சகோதரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 50,000 வந்து அவங்க மளிகை கடை ஓபன் பண்ணலாம்னு இருக்காங்களாம், அதுக்கு எங்க பொருள் குறைவாக கிடைக்கும்னு கேக்குறாங்க. நான் வந்து சென்னையில இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதிகபட்சம் பாரிஸ்ல வந்து பொருள் எடுப்பேன். நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க சென்னையில இருந்தா நீங்க தாராளமா வந்து பாரிஸ்ல எடுத்துக்கலாம். பாரிஸ்ல வந்து எல்லா பொருளுமே கம்மியா தான் இருக்கும். ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லா பொருளையுமே ஒரே கடையில வாங்கக்கூடாது. சில பொருட்களை வந்து நம்ம தனித்தனியா தான் வாங்கணும். சில பொருட்கள் அதிகமா வாங்கினா நம்மளுக்கு லாபம் கம்மியா இருக்கும். சில பொருட்கள் அதிகமா வாங்கினாலும் ஒரே லாபம் தான் தருவாங்க அப்படிங்கிற பொருளை வந்து கம்மியா வாங்கினா போதும். இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறேன், நீங்க அதை பாருங்க. பட் நீங்க சென்னையில இல்லாம வெளியூர் வெளி சைடு இருந்தீங்கனாக்கோ, நீங்க அங்க அது பக்கத்துல என்ன பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் விசாரிச்சு, நீங்க வந்து பெரிய பெரிய மார்க்கெட் பக்கத்துல எங்க இருக்கு, அங்க எவ்வளவு எந்த இடத்துல கம்மியா கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க மத்த கடைகளை வந்து கேட்டு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பொருள் வாங்கிக்கலாம். நீங்க மத்த ஊர்ல இருந்து நீங்க எங்க பொருள் வாங்கினாலும் சரி, மொத்தமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், என்ன பொருளை வந்து மொத்தமா வாங்கினா நம்மளுக்கு விலை கம்மியா இருக்கும், என்ன பொருளை வந்து நம்ம சில்லறையா வாங்கிக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி நீங்க வாங்கினீங்களாக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை நீங்க அந்த வீடியோ வந்து பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து முருகன் கார்த்திக் அப்படிங்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க, நண்பரே நான் புதிதாக கடையை ஆரம்பித்து 2 மாதங்கள் ஆகிறது, கடையை சுற்றி இருப்பவர்களை வர வைப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க இந்த கமெண்ட் பண்ற கேள்வி எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். புதுசா வந்து இவர் வந்து 2 மாசம் ஆகுதான் கடை ஓபன் பண்ணி, பட் வந்து அவங்களுக்கு வியாபாரம் சுத்தி இருக்கிறவங்கள வியாபாரம் வந்து வியாபாரம் நம்ம கடைக்கு வந்து வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இதுவும் சிம்பிள் தான், நம்ம வந்து கடையை திறந்த உடனே எப்பவுமே வந்து கஸ்டமர் வரமாட்டாங்க, அதுவும் புதுசா திறந்தா ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து வியாபாரத்தை அதிகரிக்கிறோம்னா கண்டிப்பா வந்து பொறுமை வேணும். நம்ம பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து கடையை வியாபாரத்தை ரன் பண்ண முடியும். நம்ம திறந்த உடனே கடையை ஓபன் பண்ண உடனே வியாபாரம் அதிகரிச்சிடும், நம்ம உடனே வந்து பொருள் நிறைய வாங்கி போடலாம், நிறைய வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நினைக்காதீங்க. அது எவ்வளவு பெரிய கடையா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கடையை ஓபன் பண்ணா 1-2 கஸ்டமர் தான் வருவாங்க. நம்ம கொடுக்கற ரெஸ்பான்ஸ், நம்ம கொடுக்கற பொருளினுடைய தரம், நம்ம கொடுக்கற விலை, இதெல்லாம் நிர்ணயம் பண்ணி தான் அவங்க வந்து அடுத்த கஸ்டமர்கிட்ட போய் சொல்லுவாங்க. நம்மள்ட்ட 1 கஸ்டமர் 2 கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்கள்ட நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து அவங்க வந்து மற்ற கஸ்டமர்ட்டையும் போய் சொல்லுவாங்க, இந்த கடைக்கு நான் போனேன், எனக்கு வந்து விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்குது, நல்லா அன்பா பேசுறாங்க, பொருள் தரமா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணமாக்கு கூடிய சீக்கிரமே நம்மளால வியாபாரத்தை ஈஸியா வந்து கவர் பண்ண முடியும். அடுத்து வந்து ஜமீர் அகமது அப்படிங்கிற வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்னன்னா இப்ப கடையில கணக்கு முடிக்கையில் இருப்பு எவ்வளவு வைக்க வேண்டும், பிறகு அடுத்த நாளில் பொருட்கள் வாங்க முதல் நாள் பணத்தை பயன்படுத்தலாமா, இல்லை அன்று வியாபாரம் செய்யக்கூடிய பணத்தை கொள்முதல் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வியாபாரம் பண்றோம் இல்லையா, காலையில இருந்து நைட் வரைக்கும், நைட் வரையும் வியாபாரம் பண்ணிட்டு நம்ம காலையில இருந்து காய்கறி பால் முட்டை இதர பஜார் அதாவது நம்ம மளிகை பொருட்கள் இது இல்லாம கூல்ட்ரிங்க்ஸ் சிப்ஸ் அரிசி இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பொருள் வாங்குவோம். வியாபாரம் பண்ணக்கூடிய பணத்துல பொருள் வாங்கிட்டு நைட்டு ஒரு இருப்பு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம வியாபாரம் பண்ணிட்டு நைட்டு எல்லா பொருளும் போக ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய் இருப்பு இருந்ததாகும். இந்த இருப்பை வந்து நம்ம அப்படியே தனியா வச்சிடலாமா, நாளைக்கு வியாபாரம் பண்ணி இதே மாதிரி வந்து வியாபாரத்துல நம்ம பொருள் வாங்கி போடணுமான்னு கேக்குறாங்க. ஆனா அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அப்படி ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா, ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபாய் இருக்கும், ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் இருக்கும். இப்போ சில டைம் நம்ம வியாபாரம் பண்றதுல எந்த ஒரு லைன்ல வியாபாரிங்க வரல, நம்மளுக்கு பொருள் தேவைப்படலைன்னா எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பணம் இருக்கும், நம்ம அதை அப்படியே எடுத்துட்டோமாக்கும் அடுத்த நாள் நம்மளுக்கு வியாபாரம் டல்லா இருக்கும். சப்போஸ் அடுத்த நாள் வியாபாரத்துக்கு தேவையான பொருள் கம்மியா இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நைட் இருக்கக்கூடிய இருப்பையும் நாளைக்கு சேர்த்து வந்து நம்ம போட்டுதான் பொருள் வாங்கணும். அப்பதான் வந்து பொருளை நம்ம நிறைய வாங்க முடியும். அதிகமான முறையில் பொருள் வாங்கினாதான் நம்மளுக்கு ஹோல்சேலில் கம்மியாகவும் கிடைக்கும். நம்ம சின்ன சின்னதாக அதாவது 6 பீஸ் 1 டஜன் அப்படி வாங்குறத விட 1 பாக்ஸு அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பெட்டி பிஸ்கட் வந்து பெட்டி இந்த மாதிரி வாங்கும்போது தான் நம்மளுக்கு 1 பீஸுக்கு சரி 1 ரூபாய் 2 ரூபாய் சரி கம்மியாக கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நைட்டு வியாபாரம் பண்ணி இருக்கக்கூடிய இருப்பையும்
அடுத்த நாள் மறுநாள் காலையிலயும் சேர்த்து தான் நம்ம வந்து பொருள் வாங்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து பொருள் கம்மியா கிடைக்கும். நம்ம வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதையும் பாருங்க. அது வந்து நான் வாரம் வாரம் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், நீங்க வந்து எப்படி எடுக்கணுங்கிறத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து குமரவேல் குமரவேல் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, மல்லிகை கடைக்கு முன் அனுபவம் தேவையா அப்படின்னு. மல்லிகை கடை பொறுத்த வரைக்கும் முன் அனுபவம் கொஞ்சம் தேவைதான். பட் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து தாராளமா எல்லாருமே வியாபாரம் பண்ண முடியும். இதுல என்ன அப்படின்னா சில நுணுக்கங்கள் தான், வியாபாரம் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி லாபம் வைக்கணும் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சாலே போதும். மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் அனுபவங்கிறது கம்மியா இருந்தாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்க வந்து எம்ஆர்பி ரேட்டு பார்த்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா கணக்கு சரியா போட வரணும், அதாவது நம்ம கால்குலேட்டர்ல கணக்கு போட்டுக்கலாம். பட் எல்லா டைமுமே வந்து கடையில ரஷ்ஷா இருக்கும்போது கூட்டமா இருக்கும்போது நீங்க நிறைய கடையிலாம் பார்த்துருப்பீங்க, மனக்கணக்கு அதாவது அவங்க வந்து வாங்கின பொருளை வந்து அவங்களே ஸ்பீடா வந்து கால்குலேஷன் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கரெக்டா சொல்லிடுவாங்க. பட் அந்த மாதிரி நீங்க கடையை நடத்த நடத்த தான் கடையை அதிகமா ரன் பண்ண ரன் பண்ணதான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் எந்த மாதிரி வந்து நம்ம வந்து அனுபவங்களை வந்து தெரிய வரும் எந்த மாதிரி வந்து கணக்கு பண்ணணும் அப்படிங்கறத வந்து, அதே மாதிரி எந்த மாதிரி வந்து பொருளுக்கு லாபம் வைக்கணும் அப்படிங்கறது வந்து. அதனால நீங்க கடையை எடுத்த உடனே வந்து உங்களால வந்து தொடர்ந்து ரன் பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்க வந்து மளிகை கடை வைக்கிறதுக்கு முன் அனுபவம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும். இல்லைன்னா கூட நீங்க வந்து வாங்கின பொருளை வந்து கடையில எம்ஆர்பி ரேட் வச்சு வித்து அதுக்கப்புறம் நீங்க பழகிக்கலாம். ஏன்னா வந்து எதுவுமே ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சுதான் யாருமே வர்றது இல்ல, எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணுங்கிறது இல்ல, எல்லாருமே வந்துதான் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு சில விஷயங்களை. நம்ம வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போனா மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சு அனுபவம் இல்லாம தான் போய் சேர போறோம். சேர்ந்து ஒரு ஓனர்ல நம்ம வேலை செய்யும் போது அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி தருவாங்க, அது மூலியமா நம்ம வந்து அனுபவம் வந்து கத்துக்கிறோம். பட் நம்மளே ஓனரா அனுபவம் இல்லாம வைக்கிறதா இருந்தா கூட ஒரு சில சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து நம்ம வந்து அனுபவம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியலன்னா நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறேன், எப்படி வந்து வியாபாரம் பண்ணணும், எப்படி வந்து வியாபாரத்தில் லாபம் வைக்கணும் அப்படின்னு நீங்க மத்த வீடியோ எல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து ஃபைசல் கான் அப்படிங்கிற வந்து கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க, டெய்லி ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எப்படி செய்வது, ஏதாவது சாப்ட்வேர் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டெய்லி ஸ்டாக் வந்து எப்படி மெயின்டைன் பண்றதுன்னா நம்ம கடையில தான் நம்ம வியாபாரம் பண்ற நம்மளுக்கு தான் தெரியும் கடையில உள்ள எவ்வளவு பொருள் இருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம கடையில வந்து எந்த மாதிரி வியாபாரம் இருக்கு, எவ்வளவு பொருள் இருக்குன்னு. டெய்லி நம்ம ஸ்டாக் எடுத்துக்கலாம். பட் என்ன பொருள் இல்லைங்கறது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டு அவங்க அந்த டைம்ல நம்ம இல்லைன்னு சொல்றதை விட நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 20 பீஸ் வாங்கி வச்சிருக்கிறோம் ஒரு பேஸ்ட் அப்படின்னா, அது ஒரு 15 பீஸோ இல்ல 12 பீஸோ ஆகும்போது நம்ம அடுத்து ஒரு 20 பீஸ் வந்து ஸ்டாக் போடணும். அது வந்து நம்ம வந்து நார்மலா ஹோல்சேல பில் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேனாவும் பேப்பர் எடுத்து நம்ம நார்மலாவே எழுதிக்கலாம். நம்ம வரிசையா, அதாவது உதாரணத்துக்கு நான் இப்ப வந்து இந்த ரேக் வந்து பொருள் அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் பில் எழுதும் போது அப்படியே வரிசையா ஒவ்வொரு பொருளா வந்து பாத்துட்டு வருவேன் என்ன பொருள் கம்மியா இருக்குன்னு. இப்போ வரிசையா பார்க்கும்போது ஒரு சில பொருள் வந்து கம்மியா இருக்கும், இந்த மாதிரி கம்மியா இருக்கும்போது அதுல ஒரு 6 பீஸ் போடுவேன். அதே மாதிரி இப்படி நம்ம லைனா நம்ம வருஷப்படி பார்க்கும்போது என்ன பொருள் கம்மியா இருக்குங்கிறது நம்மளுக்கு ஈஸியா தெரியும். அந்த மாதிரி லைனா வருஷப்படி பார்த்து நம்ம என்ன பொருள் கம்மியா இருக்கோ அதை வந்து எழுதி நம்ம அடுத்த நாள் வந்து பில் போடும்போது சேர்த்து போட்டோமாக்கும். இதே மாதிரி நம்ம டெய்லி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோமாக்கும் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு எப்பவுமே மெயின்டைன் ஈஸியா பண்ண முடியும், நம்மளால ஈஸியா வந்து வியாபாரம் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து அபிஷேக் அப்படிங்கிறவர் வந்து நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க, ப்ரோ மதியம் கடையில வந்து வியாபாரம் இல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், வேற எதனா ஐடியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மதியம் பொதுவா அதிகபட்சம் எல்லா மளிகை கடையிலுமே வியாபாரம் வந்து மதியானம் டல்லா தான் இருக்கும். நம்மளுடைய மளிகை கடை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் காலையிலையும் நைட்டு அதாவது ஈவினிங் தான், மதிய டயத்துல வந்து ஓரளவு அதாவது ரொம்ப டல்லா இருக்காது, ஓரளவு வந்து டல்லா இருக்கும். ஒரு சில கடைங்க வந்து மெயின் ரோட்ல உள்ள கடைங்க வந்து நார்மல் வியாபாரம் இருக்கும். பட் நம்ம ஊர் உள்ள அந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா மதிய டயத்துல வியாபாரம் டல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி டயத்துல நம்ம வந்து இதர வேலைகளை பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன பில் எழுதுறது, அதாவது நம்ம வந்து கடையில் ஸ்டாக் போடுறது, என்ன பொருள் இல்லை என்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்டாக் போட்டுக்கலாம். ஃப்ரீயா இருக்கும்போது என்னென்ன பில் என்னென்ன பொருள் நம்மளுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க, விலை எதுவும் ஏறி இருக்கா விலை இறங்கி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம். கடைக்கு தேவையான பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கடையில உள்ள எதனா தூசி இந்த மாதிரி இருந்தா நம்ம கிளீன் பண்ணலாம். அப்போ ஏன்னா கடையை வந்து எப்பவுமே சுத்தமா வச்சிருந்தாதான் வர்றவங்களுக்கும் ஒரு நீட்டா தெரியும்,
அதனால வந்து நம்ம கடையை சுத்தமா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மதிய டைத்துல நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து வேலை எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் மற்ற டைத்துல நம்மளுக்கு வியாபாரம் பண்ணும்போது மதிய டைத்துல ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மதிய டைத்துல ரெஸ்ட் எடுக்க தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஈவினிங் டைம் ஆயிரும். மளிகை கடை பொறுத்த வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும், வேலை இல்லாம இருக்காது. மதிய டைத்துல நம்ம இந்த மாதிரி எதனா ஒரு வேலை செஞ்சா டெய்லி வந்து கடையை நம்ம நீட்டா வச்சுக்கிற முடியும், நம்மளுக்கு வேலையும் டெய்லி கண்டிப்பா இருக்கும். அடுத்து வந்து ரகுபதி அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, கடைக்கு கஸ்டமர் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. நீங்க வந்து கடையில உள்ள கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்குன்னா நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை நீங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து யமுனா அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மசாலா பொருட்கள் பேக்கிங் செய்யும் அட்டை மற்றும் கவர் இது வந்து எங்க கிடைக்கும் சென்னையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பேக்கிங் செய்யக்கூடிய கவரும் சரி அந்த அட்டையும் சரி எல்லாமே வந்து பேரிஸ்ல தான் வாங்கணும். பேரிஸ்ல கொத்தாச்செடி மார்க்கெட்ல லைனாவே நிறைய வச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்க தனி ஸ்ட்ரீட் தான் வேணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம பேரிஸ்ல கொத்தாச்செடி லைன்ல நம்ம வந்து உள்ள போகும்போதே ரிக்ஷாக்காரவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி மசாலா பொருட்கள் பேக்கிங் வாங்கக்கூடிய கவர் அட்டெல்லாம் எங்க கிடைக்குன்னா அவங்க ஈஸியா வழி சொல்லுவாங்க. பட் நிறைய இடத்துல அந்த லைன்ல இருக்கும், நீங்க வந்து அந்த மாதிரி ஈஸியா கேட்டே நம்ம ஈஸியா வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பிரகாஷ் பென்சில் ஆர்ட் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ப்ரோ மளிகை கடையில வந்து காங்கிரீட் ரூஃப்ட் நல்லதா இல்ல ரூஃப்ட் ஷீட் நல்லதா, அதாவது மளிகை கடையில மேல மேல காங்கிரீட் போட்டிருக்கிற தளம் வந்து நல்லதா இல்ல நம்ம ஷீட் போட்ட கடையில வந்து நல்லதான்னு கேக்குறாங்க. இதுல நல்லது கெட்டதுல எதுவுமே இல்ல ப்ரோ, நம்ம வியாபாரம் பண்றதுக்கு நம்மளுக்கு கடை நல்லதா இருந்தா போதும், நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய கடையாகவும் நல்ல கஸ்டமர் வரக்கூடிய கடையாகவும் இருந்தால் போதும், இதுக்கு காங்கிரீட் தான் வேணும் இது ஷீட் தான் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் காங்கிரீட் இருந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி, ஹீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த நம்ம ஷீட்டு ரூஃப் ஷீட்டாக அந்த மாதிரி ஷீட் போட்டிருந்தா ஹீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சேஃப்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் வந்து நம்ம வாடகைக்கு கடை எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து காங்கிரீட் இருந்தால் பெஸ்ட்டு. பட் இந்த மாதிரி ஷீட் போட்டிருந்தா கூட வியாபாரம் அதிகமாக நடக்கக்கூடிய கடையாக இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஊர் மளிகை கடை சேனலில் நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற எதனா சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் வந்து மளிகை கடையை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் மளிகை கடை இல்லாம உங்களுக்கு வேற எதனா பிசினஸை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க அதுவும் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா தெரிஞ்சா ரிப்ளை பண்றேன். தெரியலனா நான் கேட்டு கூட உங்கள்ட்ட கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். மளிகை கடை மட்டும் இல்லாம மளிகை கடையில வேற எதனா பிசினஸ் பண்ண முடியுமா, மளிகை கடையில வச்சு வேற எதனா பிசினஸ் வந்து ரன் பண்ண முடியுமா அப்படிங்கறது உங்களுக்கு வேற எதனா சந்தேகம் இருந்தா நீங்க வந்து தாராளமா கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய மளிகை கடைக்கு சம்பந்தமான நிறைய வீடியோக்களை வந்து உங்களால் அப்பப்போ பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.